Hello, Elarkum Manakam and welcome back to Mr. Motorgeek. So, inik nama inda car da paakaporo, the Mg Hector. And idha vandu oru internet car kuda sollalam, yen adhil yegapatta connected car features irukudhu. And inda car ude looks and design, interior, exterior, ella vishayamum therinjikkaradhukku munadi, first inda car drive pandradhukku eppadi irukendradha paakalam. So guys, ipo nama odittu irukra car vandu the Mg Hector 2 liter diesel manual variant. And in the car irukra engine vandu mostly unga ellathukkume therinjirukum. Yena inda car irukra engine vandu neenga Tata Harrier appra Jeep Compass liyum paakalam. So basically inda engine vandu or 2 liter multi jet fired sourced engine and adu 170 horsepower um 315 newton meters of torque um produce pannudhu. So performance wise paathamna inda car vandu approximately 0 to 100 poradhukku kittadatta 11.5 seconds irukum. But the engine oda pulling power vandu mid range la romba strong ah irukku, but low end la vandu light ah the turbo lag feel panna mudiyudhu. But high revs la inda vandi oda power vandu romba decent ah irukku, but enna problem na inda car oda top end power band la car oda engine sound vandu nallave cabin ku la kekkudhu and noisy ah irukku. So kandipa MG vandu inda car oda engine top end power band la innum konja nalla refined ah tune pannikalam. And ippo vara matha ella car la irukra mari neenga 80 km per hour speed ah cross panninga or single beep sound varum, whereas nama inda mari 120 km per hour cross pannana continuous ah the beep sound வந்துகிட்டே இருக்கும். And gear shifts பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல இருந்து கியர் ஷிஃப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லீக்கா இருக்கு, பட் அவ்வளோ ஸ்மூத்தா இல்ல. அண்ட் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் நாச்சியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண முடியுது, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான் அது நாச்சியா இருக்கு. அண்ட் நீங்க கியர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்மூத்தா ஷிஃப்ட் பண்ணலாம். அண்ட் மத்தபடி இந்த காருடைய பவர்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு, அண்ட் டிரைவ் பண்றதுக்கும் சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க ஆக்சலரேட் பண்ணீங்கன்னா அந்த 350 nm டார்க்க நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சோ ஓவர் டேக் பண்றதுக்கு இந்த கார்ல இருந்து எந்த இஷ்யூமே இல்ல. அண்ட் ஹைவேஸ்ல எல்லாம் இந்த கார் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த காருடைய ஹைட் வந்து ரொம்பவே அதிகம். இன்ஃபேக்ட் நீங்க இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மத்த எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காருடைய ஹைட் தான் ரொம்பவே அதிகம்னு கூட சொல்லலாம். பட் கம்பேரிட்டிவா இந்த காருடைய ஹைட்டுக்கு வந்து இந்த காருடைய விட்த் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ அதனால நீங்க கார்னர்ஸ்ல எல்லாம் போகும்போது இந்த காருடைய பாடி ரோல நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் லைட்டா அண்டர்ஸ்டியரும் ஆகுது. சோ டிசைன்ல இந்த காருடைய ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த காருடைய விட்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிருக்கும். பட் இருந்தாலும் இந்த பாடி ரோல் அண்ட் அண்டர்ஸ்டியர் எல்லாமே வந்து நீங்க ரொம்ப அக்ரெசிவாவோ எக்ஸ்டென்சிவாவோ இந்த காரை ஓட்டினாதான் வரும். வேற நீங்க இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் காமாவும் ஓட்டினீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாம் இந்த கார்ல சுத்தமாவே வராது. பட் யூஸ்வலா இந்த காருடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி எல்லாம் கேர் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த காருடைய மெயின் ஃபோக்கஸே வந்து டிரைவபிலிட்டி, கம்ஃபர்ட், அப்புறம் ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கார் வந்து லாங் டிரைவ்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அண்ட் எல்லா பாசஞ்சர்ஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாவும் இருப்பாங்க. ஸோ இந்த கார்ல வந்து நீங்க ரொம்ப நேரம் உட்காந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயின் வந்து சுத்தமாவே தெரியாது. அண்ட் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கம்ஃபர்டபுளாகவும் குஷன்டாகவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ்ல தான் ஹெக்டர் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஒரு ஸ்டெப் வந்து மேலேயே இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் மற்றபடி இந்த காருடைய டிரைவபிலிட்டி அண்ட் பாடி கண்ட்ரோல் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் நம்ம போயிட்டு இருக்கிற இந்த 100 to 120 ட்ரிபிள் இது ஸ்பீட்ஸ் எல்லாம் இந்த காருக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளா இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து ஹை ஸ்பீட்ஸ்ல போய் கார்னர்ஸ்ல திருப்பும் போது பாடி ரோல் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கார்னர்ஸ்ல எல்லாம் இந்த கார் வந்து ஹார்டர் அண்ட் ஃபாஸ்டரா புஷ் பண்றதுக்கு கண்டிப்பா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் மற்றபடி இந்த கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த காருடைய கிரிப் லெவல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த காருக்கு வந்து 215 R 17 inch டயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த டயர்ஸ் வந்து கிரிப் நல்லாவே ஆஃபர் பண்ணுது. அண்ட் இந்த காருடைய பிரேக்ஸ் ரொம்பவே ஷார்ப் ஃபுட்டடா இருக்கு. அண்ட் ஸ்டாப்பிங் பவர் நல்லாவே ஆஃபர் பண்ணுது. இந்த கார்ல வந்து 4 டிஸ்க் வீல் கொடுத்திருக்காங்க. சோ அதனால பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஹை ஸ்பீட்ஸ்ல அரௌண்ட் 140 பிளஸ்ல போய் பிரேக் போட்டீங்கன்னா அந்த பிரேக்கிங் உடைய வைப்ரேஷன் வந்து கேபின் குள்ள நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் இந்த காருடைய பிரேக்ஸ் வந்து நார்மல் ஸ்பீட்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆல்சோ இந்த காருடைய சீட்டிங் பொசிஷனும் சூப்பரா செட் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஹைட்டா உட்கார்ந்து ஓட்டுறதுனால உங்களுக்கு ஒரு கமாண்டிங் சீட்டிங் பொசிஷன் கிடைக்குது. அண்ட் ஒரு ப்ராப்பர் எஸ்யூவியா ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல இருந்து ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து கேபின் எல்லாம் நல்லா வைடா கொடுத்திருக்காங்க. நல்லாவே வெளிச்சம் உள்ள வருது. அண்ட் இந்த காருடைய ஏ பில்லர் வந்து திக்கா இருந்தாலுமே பிளைண்ட் ஸ்பாட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அண்ட் இந்த காருக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் கியர் ரேஷியோஸ்ல நல்லா பெர்ஃபெக்ட்டாவே மேட்ச் ஆயிருக்குது. அண்ட் ஷிஃப்ட் பண்றதுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்லீக்கா இருக்கு. அண்ட் ஸ்டியரிங் வந்து ரொம்பவே லைட்டா இருக்கு. பட் என்னன்னா அந்த சென்டர் பொசிஷன்ல ஸ்லைட்டா அந்த ஸ்லாக்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. சோ ஹை ஸ்பீட்ஸ்ல இன்னும் ஃபர்தரா புஷ் பண்றதுக்கு வந்து டிரைவருக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் தர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்க்கு தான். அண்ட் நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற அரௌண்ட் 140 பிளஸ் ஸ்பீட்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சோ ஸ்டியரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் MG வந்து இந்த ஹெக்டர் கார்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல வந்து எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க.
இந்த கார்ல வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ஏர்பேக் வந்து டிரைவருக்கு, ஒன்னு வந்து பாசஞ்சருக்கு, அப்புறம் ரெண்டு கர்டன் ஏர்பேக் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிரைவர் சைடு அப்புறம் பாசஞ்சர் சைடு ஏர்பேக்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் யூஷுவலா இந்த காரோடைய பிரைஸ் பாயிண்ட்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கார்ல வந்து ஏபிஎஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்திருக்காங்க, அப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோலும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கார்னர்ஸ்லாம் நீங்க ஸ்பீடா போய் திருப்பும் போது அந்த லைனை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த காருடைய டிசைன் அண்ட் பாடி லாங்குவேஜ்னால நல்லாவே அந்த பாடி ரோலும் அண்டர்ஸ்டியரிங்கும் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அந்த ப்ராப்ளம்க்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா இந்த காருடைய வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான். ஸோ எம்ஜி வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த காருடைய வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணாதான் இந்த காரை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னொரு நல்லா இருக்கும். அண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த காருடைய பீக் பவர் வந்து மிட்ரேஞ்சில் தான் வருது. உங்களுக்கு வந்து டர்போ வந்து 1750 ஆர்பிஎம்ல ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் 3700 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் பவர் பேண்ட் கிடைக்குது. ஸோ லோவெண்ட்ல வந்து இந்த காருடைய டர்போ லாக லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. வேற மிட்ரேஞ்சில் வந்து இந்த காருடைய பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் டாப் எண்ட்ல இந்த காருடைய என்ஜின் சவுண்ட் வந்து ரொம்பவே நாய்ஸியாக இருக்கு அண்ட் பூமியாகவும் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த காருடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆக்சலரேட் பண்ணி த்ராட்டில் இன்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 140 கிராஸ் பண்ணியாச்சு அண்ட் இன்னுமே இந்த காருடைய ஸ்பீடு வந்து பில்டப் ஆகிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலி இந்த காருடைய த்ராட்டில் இன்புட் வந்து 140 வரைக்கும் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்கு. வேற இந்த 140க்கு அப்புறம் கிராஸ் பண்ணும்போது இந்த காருடைய பவர் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் டல் ஆயிருது. அண்ட் ஆல்சோ 150க்கு அப்புறம் கிராஸ் பண்ணும்போது என்ஜினுடைய ஸ்ட்ரெயின் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 160 கிலோமீட்டர் பிரார கிராஸ் பண்ணியாச்சு அண்ட் பேஸும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பட் என்னன்னா இந்த என்ஜின் லைட்டு ஸ்ட்ரெயின் தெரியுது அண்ட் ஆல்சோ என்ஜினுடைய சவுண்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்க ஸ்பீட்லேயே முன்னாடி வர கர்வ்ல வந்து கார்னரிங் பண்ணுறோம். அண்ட் கார்னரிங் பண்ணும்போது கார் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கு அண்ட் நல்ல கண்ட்ரோல்டாகவும் இருக்கு. பட் என்ன பிரச்சனைனா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த காருடைய டிசைன் லாங்குவேஜ்னால பாடி ரோல் வந்து கார்னர்ஸ்ல நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டியரிங்கும் ஆகுது. அண்ட் மற்றபடி இந்த மாதிரி ஸ்பீட்ஸ் எல்லாம் இந்த கார் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே செட் பண்ணிக்கிறாங்க. சஸ்பென்ஷன் வந்து ஸ்லைட்டாக சாஃப்டஸ்ட் சைட்ல இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ஸ்ல ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ்ல இருந்து வர வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து கேபின்குள்ள கேட்டாலுமே ஒரு எக்ஸ்டென்ட்க்கு வந்து அது நல்லாவே அப்சார்ப் பண்ணுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்ல போகும்போது இந்த கார் வந்து ஸ்லைட்டா வெர்டிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஸ்பீட்ஸ்ல எல்லாம் இந்த கார் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாவும் கம்போஸ்டாவும் இருக்குது. பட் என்னன்னா அந்த இன்ஜின் வந்து லைட்டா ஸ்ட்ரெயின் தெரியுது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் நாய்ஸியாவும் இருக்குது. சோ எம்ஜி வந்து இந்த கார்ல கண்டிப்பா கொஞ்சம் ரிஃபைன்மென்ட் லெவல்ஸ்ல வர்க் பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கார்ல இருக்கிற இன்ஜின் வந்து நீங்க டாடா ஹேரியர் அப்புறம் ஜீப் காம்பஸ்ல பாக்குற அதே இன்ஜினா இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ஜீப் காம்பஸ் வந்து இந்த காரோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அதுக்கான மெயினான ரீசன் வந்து இந்த காரோட பாடி லாங்குவேஜ் தான். சோ ஓவரால இந்த கார் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு சூப்பரா இல்லனாலுமே இந்த காரோட டிரைவபிலிட்டி அண்ட் டிரைவிங் கம்ஃபர்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வியூ. அண்ட் டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த காருடைய எக்ஸ்டீரியரில் வந்து ஏகப்பட்ட இடத்துல குரோமை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து காரில் குரோம் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதுதான் இந்த காருடைய ஃப்ரண்ட் வியூ. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து அஸ் அ ஹோலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. உங்களுக்கு வந்து எம்ஜி லோகோவை சென்டரில் போல்டாக பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிரில்ல பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் கலர்ல ஒரு யூனிக்கான டிசைன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிரில்லுடைய அவுட்டர் பார்ட்ல ஃபுல்லா வந்து குரோம் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது காருக்கு ஒரு ரிச் லுக்கிங் அப்பீல கொடுக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஒரு ஃபுல் பிளாக் கலர் பிளாஸ்டிக் பேனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் ஸ்போர்ட்டி லுக்கா தருது. அண்ட் பம்பர்ஸ் உடைய லோவர் பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ்டு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸ் உடைய அவுட்டர் பார்ட்ல உங்களுக்கு வந்து சி ஷேப்ல குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஸ் ஹோல் அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஃபாக் லாம்ப்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி டிஆர்எல்ஸோட சேர்த்து இண்டிகேட்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து லைட்டுடைய கார்னர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபுல் லென்த்துக்கு சில்வர் கலர் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவை வந்து லோகோக்கு கீழே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து மற்ற எல்லா எஸ்யூவிஸ்லையுமே பார்க்குற மாதிரி காருடைய விஷுவல் பல்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கீழே வந்து பார்ஷியல் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக காருடைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து லோவர் ஆங்கிள்ந்து பார்க்கும்போது டிசைன் வைஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் வீல்ஸுடைய டிசைனுமே எம்ஜி வந்து இந்த காரில் சூப்பராக ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 17 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு.
and ventilated disc brakes குடுத்திருக்காங்க and disc உடைய சைஸ் கம்பேரிட்டிவா பெருசா இருக்கு and car உடைய full length க்கு வந்து கீழ black color cladding குடுத்திருக்காங்க and அது sporty look தருது and இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து chrome treatment குடுத்திருக்காங்க and நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த கார்ல இருந்து ஏகப்பட்ட இடத்துல chrome treatment குடுத்திருக்காங்க and அதுல வந்து பின்னாடி மாரிஸ் and garages னு எழுதிருக்காங்க and door handles வந்து body colorல finish பண்ணிருக்காங்க and center வந்து partial or chrome treatment குடுத்திருக்காங்க and இங்க பாத்தீங்கன்னா windowsல full length க்கு வந்து chrome lining குடுத்திருக்காங்க and front doorsலயே அதே treatment குடுத்திருக்காங்க and also request sensors provide பண்ணிருக்காங்க and car உடைய side view mirrorsமே body colorல finish பண்ணிருக்காங்க and indicators LEDல provide பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து மேல white colorல provide பண்ணிருக்காங்க and கீழ வந்து black color treatment குடுத்திருக்காங்க and இந்த car உடைய side view mirror design வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே பெருசா இருக்கறனால visibility ல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது and இந்த car உடைய headlights வந்து full LED projector setupல குடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து low beam and high beam வந்து இங்க place பண்ணிருக்காங்க and indicators பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LEDsல swiping indicators குடுத்திருக்காங்க and இதுதான் இந்த காருடைய சைட் ப்ரொஃபைல் and சைட்ல இருந்து இந்த கார் பாக்கும்போது ஒரு விஷயம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது என்னன்னா இந்த காருடைய ஹைட் வந்து மத்த எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது and also MG வந்து ஒரு பாக்ஸி டிசைன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and காருடைய அஸ்தெடிக் பர்பஸ்க்காக இந்த காருக்கு வந்து சில்வர் கலர் ரூஃப் ரெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and பின்னாடி உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்திருக்காங்க and இந்த கார்ல வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பாய்லர் ப்ரொவைட் பண்ணலனாலுமே பின்னாடி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா ஃபினிஷ் பண்ணி ஒரு ஸ்பாய்லர் மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க and car உடைய குவார்டர் கிளாஸ் விண்டோஸ் உடைய மர்ஜ் பண்ணிக்கிறாங்க and இங்க வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க and ஆக்சுவலா இந்த கார் உடைய ரூஃப் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டைப் டிசைன் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அதாவது கார் உடைய லோவர் பார்ட்டும் அப்புறம் ரூஃபும் வந்து எந்த இடத்துலயுமே ஜாயின் ஆகாத மாதிரியான டிசைன் கொடுத்திருக்காங்க and as a whole இந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு and இந்த கார் உடைய ஃபியூல் டேங்க் வந்து லெஃப்ட் சைடுல கொடுக்காம இங்க ரைட் சைடுல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க வீல் உடைய ஆர்ச்சஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க and ஆக்சுவலா இந்த வீல் ஆர்ச்சஸ் வந்து நீங்க ஜீப் காம்பஸ்ல பாக்குற டிசைன் மாதிரியே இருக்கு and இதுதான் இந்த காருடைய ரியர் எண்ட் and ஒரு உண்மையை சொல்ல போனா இந்த காருடைய ஃப்ரண்ட் எண்டை விட ரியர் எண்ட் தான் பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு ரியர் எண்டோட டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்லீக் அண்ட் ஸ்மூத்தா இருக்கனால லுக் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு கூட சொல்லலாம் and டெயில் லைட்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனா ஃபுல் லெந்த்க்கு வந்து LED யூனிட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and ரியர்லயும் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க and டெயில் லைட்ஸ் வந்து LED யூனிட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்கறனால நைட் டைம்ஸ்ல வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கும் and இந்த காருடைய லோவர் பார்ட்ல வந்து உங்களுக்கு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைடுல வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்காங்க and right side வந்து ஒரு டம்மி ட்ரீட்மென்ட் கொடுத்திருக்காங்க and as a whole இந்த காருடைய லோவர் பார்ட்ட பாக்கும்போது full black colorல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க and அதே black color ட்ரீட்மென்ட்ல உங்களுக்கு வந்து reverse parking sensorsம் கொடுத்திருக்காங்க and lower partல வந்து reflectors full lengthக்கு கொடுத்திருக்காங்க and red sideலயே reverse lights கொடுத்திருக்காங்க and இந்த மாதிரியான elements எல்லாம் கொடுத்திருக்கறனால rear end design வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு and reverse parking கேமராவ வந்து number plate placementக்கு மேல கொடுத்திருக்காங்க and MG logoவ சென்டர்ல போல்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க and இந்த காருடைய boot open பண்றதுக்கு நீங்க ஒரு பட்டனை press பண்ணா போதும் boot வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும் சோ இதுதான் இந்த காருடைய பூட் அண்ட் இந்த காருடைய பூட் தான் வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல லார்ஜஸ்ட் பூட் ஸ்பேஸ் அண்ட் பார்சல் ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்து வேணா இழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 587 லிட்டர்ஸ் அண்ட் இந்த காருடைய பூட் ஸ்பேஸ் தான் மற்ற எல்லா கார் விடமே பெருசு அண்ட் மறுபடியும் நீங்க பூட்டை க்ளோஸ் பண்றதுக்கு இங்க மேல இருக்கிற ஒரு பட்டன் அமுத்தினா போதும் பூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிக்கும் அண்ட் இதுதான் இந்த காருடைய ரியர் சீட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல் பிளாக் கலர் லெதர் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் இந்த கார்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் லீடிங் ரியர் சீட் ஸ்பேஸ் ஆஃபர் பண்றாங்க ஸோ ஜீப் காம்பஸ் அப்புறம் டாடா ஹாரியர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த காருடைய ரியர் சீட் ஸ்பேஸ் தான் இருக்கிறதுலே அதிகம் அண்ட் பின்னாடி வந்து உங்களுக்கு மூணு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்ரெஸ்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் ரெக்லைன் ஆங்கிளும் ரொம்ப நல்லாவே செட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அது பாக்குறதுக்கு ஒரு ரிச் லுக்க தருது அண்ட் சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு லேயர் டைப்ல கொடுத்துருக்கனால அந்த டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு அண்ட் அண்டர்தை சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் டால் பேசஞ்சர்ஸ் எல்லாம் உட்காரதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அண்ட் குஷனும் கம்ஃபர்ட் லெவல்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த காருடைய லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு மேலேயே இருக்கு ஸோ நீ ரூம் அண்ட் லெக் ரூம் பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டாம் அண்ட் ஃப்ளோரும் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே ஃபிளாட்டா இருக்கு ஸோ சென்டர் பேசஞ்சரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே உட்காரலாம் அண்ட் பின்னாடி வந்து ஸ்கூப்டா சீட் பாக்ஸ் கொடுக்கல ஏன்னா அது தேவையே இல்லை பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லயுமே மேகசின் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் பின்னாடி வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ கீழே வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க அண்ட் கூடவே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க
அண்ட் டோர் பேனல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக் கலர்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு சாஃப்ட் டச் லெதர் ராப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவுல வந்து ஒரு மேட் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட் சைஸ் எல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கு. அண்ட் 1 லிட்டர் பாட்டில் நீங்க வந்து தாராளமா வைக்கலாம். அண்ட் இந்த கார்ல வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்வீட்டர்ஸ் வந்து மேலே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது சைட்ல வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அஸ் ஹோலா டோர் பேனலுடைய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் காருடைய ஃப்ரண்ட் டோர் பேனல்ஸ் வந்து ரியர் டோர் பேனல்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் வந்து கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பேனல்ஸில் இங்கே வந்து லெதர் ரேட் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பாக்கெட்ஸ் வந்து ரியர் டோர் பாக்கெட்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு. அண்ட் 2-3 பாட்டிலெலாம் நீங்கள் வந்து தாராளமாகவே வைக்கலாம். அண்ட் கீழே வந்து ஸ்பீக்கரை ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து அதே மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்வீட்டர்ஸ் வந்து இங்கே மேலே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல்ஸுடைய குவாலிட்டிலாம் ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. அண்ட் இதுதான் இந்த காருடைய ஃப்ரண்ட் சீட்ஸ். அண்ட் ரியர் சீட்ஸ் வந்து இந்த காரில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதே மாதிரி இந்த காருடைய ஃப்ரண்ட் சீட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் குஷனிங்லாம் சும்மா வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போகும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும் டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட தெரியாது. ஸோ பேசஞ்சர்ஸுடைய கம்ஃபர்ட் லெவல்ஸை கன்சிடர் பண்ணி எம்ஜி வந்து ஒரு சூப்பர் ஜாப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் இருக்கிற மற்ற எல்லா கார்லையுமே டிரைவர் சைடில் மட்டும்தான் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸை கொடுத்துருப்பாங்க. வேறஸ் இந்த காரில் வந்து பேசஞ்சர் சைட்லேயே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் குஷன்டாகவும் இருக்குது. அண்ட் பேக் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் டை சப்போர்ட் இந்த கார்ல வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீமியம் காஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்ஃபர்ட் லெவல்ஸை நீங்கள் இந்த கார்லையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் இந்த காருடைய டேஷ்போர்ட். அண்ட் டேஷ்போர்டை பார்க்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா அந்த சென்டரில் இருக்கிற ஒரு 10.25 இன்ச் ஐபேட் மாதிரி இருக்கிற டச் ஸ்கிரீன் சிஸ்டம் தான். அண்ட் இந்த காருடைய டச் ஸ்கிரீனை பார்க்கும்போது நீங்கள் ஓல்வோ காரில் இருக்கிற டச் ஸ்கிரீனை பார்க்குற ஞாபகம் தான் வரும். அண்ட் மற்றபடி பார்த்தோம்னா காருடைய டேஷ்போர்ட் வந்து ஃபுல் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து லைட்டுடைய கண்ட்ரோல்ஸ் அப்புறம் சன்ரூஃபுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார்ல வந்து ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த காருடைய டேஷ்போர்ட் டிசைன் பார்க்கறதுக்கு சும்மா அட்டகாசமாக இருக்கு. அண்ட் இந்த ஏசி வன்ஸ்னுடைய சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீக்கி சில்வர் கலர்ல ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஏசியுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை சைட்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் டச் லெதர் ராப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டிச்சிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கார் வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டில் அந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுதான் இந்த காருடைய 10.4 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அண்ட் நல்ல வெர்டிகலா பிளேஸ் பண்ணிக்கிறனால ஒரு ஐபேட் மாதிரி இருக்குது. அண்ட் கண்டிப்பா இது வந்து பயஸ அட்ராக்ட் பண்ணும். அண்ட் மற்றபடி இந்த கார்ல வந்து ஆப்பிள் கார் பிளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கண்ட்ரோல் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்சோ இந்த கார் வந்து 360 டிகிரி பார்க்கிங் கேமராவும் இருக்குது. அண்ட் ஈகிள் ஐ வியூ உடைய ஃபீச்சரும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பா இந்த ஃபீச்சர் வந்து பார்க் பண்றதுக்கெல்லாம் ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் மற்றபடி சொல்ல போனா இது ஒரு இன்டர்நெட் கார். ஸோ எல்லா கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல வந்து வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. சோ நீங்க ஒரு கமாண்ட சொன்னீங்கன்னா அந்த கமாண்ட் கேத்த வேலையை இந்த காரே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சு கொடுக்கும். ஆல்சோ இந்த கார் வந்து டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கூலான ஃபீச்சர்ஸை எம்ஜி வந்து இந்த காரில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதுதான் இந்த காருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய டிசைனும் ரொம்பவே யூனிக்காக இருக்குது. உங்களுக்கு வந்து ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த காருடைய என்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆக்சுவலாக இந்த காருடைய என்ஜின் நாய்ஸ் வந்து கேபின்குள்ளே ரொம்ப நல்லாவே கேட்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜி வந்து இந்த காரில் இன்சுலேஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஐடியல் வந்து இந்த காருடைய என்ஜின் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் இதுதான் இந்த காருடைய ஸ்டியரிங் வீல். அண்ட் ஸ்டியரிங் வந்து ஃபுல் பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்ல கிரிப்பாகவே இருக்குது. ஓவராலாக வந்து பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பட்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஸ்லீக்கி சில்வர் கலர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸுடைய குவாலிட்டிலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து ஃபோன் கால் ஃபங்க்ஷன்ஸ், வாய்ஸ் கமாண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வால்யூம் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அப்புறம் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் இருக்கிற இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னென்னா அது இந்த மேசிவ் பானரமிக் சன்ரூஃப் தான். இந்த பானரமிக் சன்ரூஃப் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால நல்லாவே வெளிச்சத்தை உள்ளே கொண்டு வருது. அண்ட் ரெண்டு சீட்டுக்கு நடுவுலுமே ஒரு லெதர் ராப்ட் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே ஒரு டீசென்ட்லி சைஸ்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பட்டன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த காருடைய கியர் நாப். அண்ட் டிசைன் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக இல்லை, கொஞ்சம் ஓல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஆக்ஸ், யூஎஸ்பி, அப்புறம் சார்ஜிங் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்லேருந்து உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸுடைய சைஸும் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது.
அண்ட் இதுதான் இந்த காருடைய என்ஜின் பே. அண்ட் என்ஜின் பே வந்து ரொம்பவே பேக்டாகவும் நீட்டாகவும் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லாம் இன்சுலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த வந்து கவர் போட்டு மூடிருக்கனால ஒரு ரிச் லுக்கிங் அப்பீல கொடுக்குது. அண்ட் என்ஜின் ஒர்க் வந்து ஏதாவது பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க, இல்லைனா அந்த பிளாக் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். அண்ட் மேல வந்து உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காருக்கு வந்து இன்சுலேஷன் வந்து கண்டிப்பாக தேவை, ஏன்னா என்ஜினுடைய சவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த காருக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுக்கல அண்ட் மேனுவல் ஸ்ட்ரட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காருடைய என்ஜினை பத்தி பேசணும்னா, இந்த காருடைய என்ஜின் வந்து 2 liter மல்டி ஜெட் ஃபியட் சோர்ஸ்ட் என்ஜின். அண்ட் அது 170 horse powerம் 350 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதே என்ஜின் தான் நீங்க வந்து ஜீப் காம்பஸ் அப்புறம் டாடா ஹாரியர்லயே இருக்குது. ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜி ஹெக்டர் ரொம்பவே ஒரு நல்ல கார். அண்ட் ஆக்சுவலாக இந்த காரில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் இருக்கிற மற்ற எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போதும் ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து இந்த கார் தான் டாப்பில் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார் வந்து ஒரு மாசத்துல ஆன் அன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 2500-3000 வெஹிக்கிள்ஸ் பக்கம் விற்கிறாங்க. ஸோ கன்சிடரபிளாக அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சேல்ஸ் தான். அண்ட் இந்தியன்ஸ் வந்து இந்த கார் ரொம்பவே பிடிக்குது. பட் இருந்தாலும் இந்த கார் வந்து சில டிராபேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிராபேக் என்னன்னா இந்த காருடைய என்ஜின் தான். இந்த காருடைய என்ஜின் வந்து ரொம்பவே நாய்ஸியாக இருக்குது. ஸோ இன்சுலேஷன் லெவல்ஸ்லாம் எம்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காருடைய ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. அண்ட் நீங்கள் ஹைவேஸ்லாம் ஃபாஸ்ட்டாக கார்னரிங் பண்ணும்போது லைட்டாக அந்த பாடி ரோலில் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டியரும் ஆகுது. அண்ட் ஸ்டியரிங்குடைய ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே இந்த காருடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காருடைய வந்து வித் அவ்வளோ இல்லை. ஸோ வித் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இந்த காருடைய டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தோன்னா இந்த காரில் வந்து எந்த டிராபேக்குமே இல்லை. அண்ட் எம்ஜி வந்து இந்த காரை சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காருடைய மைலேஜ் பார்த்தோம்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற டீசலுடைய கிளைம் பண்ணுற மைலேஜ் வந்து 17.4 km/L. அண்ட் இந்த மாதிரியான ஒரு எஸ்யூவிக்கு அது வந்து ரொம்பவே ஒரு ரெஸ்பெக்டபுளான மைலேஜ் தான் சொல்லணும். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 15-16 km/L கிடைக்கும். வேற உங்களுக்கு ஹைவேஸ்ல வந்து அரௌண்ட் 17 km/L வரைக்கும் கூட கிடைக்கும். ஸோ ஃபியூல் எக்கனாமிக் வைஸ் இந்த கார் ரொம்பவே ஒரு எஃபிஷியன்ட்டான கார் தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததான் இந்த காருடைய முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அது என்னன்னா இந்த காருடைய பிரைசிங் தான். ஸோ இந்த காருடைய பிரைசிங் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காருடைய பேஸ் மாடல் எக்ஷோரூம் பிரைஸ் வந்து வெறும் 12.84 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வேரியண்டோடைய எக்ஷோரூம் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 18.9 lakhs பக்கம் வருது. ஸோ மற்ற எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கார் தான் இருக்கிறதே சீப்பஸ்ட் கூட சொல்லலாம். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு அட்ராக்டிவான பிரைசிங் தான். அண்ட் பையர்ஸ் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். So that's all everyone. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. So see you guys next video.